வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மார்ஷல். நான் உங்கள் பாஸ் என்கிற பாஸ்கர். இன்னைக்கு நம்ம சிக்கன் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். இன்னைக்கு முழு கோழி ஃப்ரை பண்ண போறோம், அருமையா சமைக்கிறோம், சுவையா சாப்பிட போறோம். வாங்க வாங்க. தேவையான பொருள் என்னன்னு பார்த்தரலாம். ஒரு முழு சிக்கன் எடுத்துருக்கோம் நாங்க. இந்த சிக்கனை வந்து பார்த்தோம்னா வரி வரியா கட் பண்ணிக்கணும் முன்னாடி. பிளஸ் தேவையான பொருள், வெறும் தேவையான பொருட்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, இது சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, ஆட்டின மரச்சக்கு எண்ணெய். பாருங்கள், சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நாம் வந்து வரி வரியாக கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து மசாலா வந்து நல்லா ஊறுறதுக்காக வேண்டி. மசாலாலாம் போட்டுட்டோம். இப்போ ஒரு முட்டையை வடித்து ஊற்றிக்கலாம். தயிர் 4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. தண்ணி ஊற்ற வேண்டாம், தயிரிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இல்லை தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணிக்கு பதிலாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுறதுனால அந்த எண்ணெயில் அது ஊறும் போது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டனால நல்ல கலராக இருக்குது. நீங்கள் இதுக்கோசரம் வெறும் கலர் பொடியெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. அப்புறம் மசாலா நல்லா இது பண்ணிக்கலாம், பூசிக்கலாம். வேறு மசாலா நல்லா ஃபுல்லாக உள்ளெல்லாம் நல்லா பூசிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பூசுகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வேறு ஃபுல்லாக மசாலா போட்டாச்சு. இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பின்னாடி நம்ம எப்படி சமைக்கலான்றது பார்க்கலாம். பாருங்கள், ஊற வச்ச சிக்கனு நல்லா ஊறிடுச்சு மசாலாவில். நல்லா ஒரு 2 மணி நேரம். இப்போ நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வணக்கிக்கோங்க லைட்டாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, வெங்காயம்
கொஞ்சம் கருவேப்பில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தடவை சிக்கனை உள்ள போட்டுக்கலாம். சிக்கனை வச்சாச்சு உள்ள, நல்லா ஒரு 20 நிமிஷம் இது ஒரு பக்கம் வேகணும். ஸோ அதனால நல்லா மூடி வச்சு வேக விடலாம். பாருங்க சிக்கன் நம்ம போட்டது கோழி ஒன் சைடே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பாருங்க நம்ம முழு போய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்க பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது கலரு, நல்லா ஃப்ரையாக இருக்கு. பாருங்க நல்லா வெந்திருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா சாஃப்டாக அருமையாக குக் ஆகிருக்குது. மசாலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் ஒரு அந்த எண்ணெயில் வந்து கருவேப்பில வெங்காயத்தை போட்டு லைட்டாக வணங்கிட்டு நான் போட்டதுனால அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து ஸ்பெஷலாக இதில் ஆட் ஆகிருக்குது. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணால் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் முதுகு கோழியை ஃப்ரை சாப்பிட்ருப்பீங்க. இனிமேல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கருவேப்பில் டேஸ்ட்டு அந்த சிக்கனோட கலந்து நல்லா சூப்பராக இருக்குது. அந்த சிக்கனே பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பில் டேஸ்ட்டு தான் இருக்குது. சாப்பிட்றதே புதுசாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க நல்ல உள்ள வலிக்கும் கூட நல்லா வெந்திருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனல். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். ரொம்ப சூப்பராக இருக்குது. சம்மையா இருக்குது.